மீன்ஸ் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை அக்ரகாரம். நம்ம சித்தர்கள் வந்து வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினால் பற்பம் செந்துரம் பாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வேறு தழை அந்த மாதிரி நம்ம மூலிகையாக எடுத்துக்கணும். அது இல்லை அப்படின்னா தான் வந்து பற்பம் செந்துரத்துக்கு பெரிய மருந்துகள் பற்பம் செந்துரம்னா அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மூலிகைகளெல்லாம் பார்க்குறோம். இப்போ அக்ரகாரம் இதோடைய பொட்டானிக்கல் நேம் என்னென்னா அனாகைலிஸ் பைரேந்திரம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பல்வலி, உள்நாக்கு வளர்ச்சி, தொண்டை கம்மல், நா அசைவற்று போது அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் இன்னும் என்னென்னா காய்ச்சல்னால சில பேருக்கு வந்து ரொம்ப உடல் எல்லாமே வறட்சியாக இருக்கும், அதுக்கும் வந்து இந்த அக்ரகாரத்தை ஒரே ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று தின்னாங்க அப்படின்னா அது சரியாயிடும். இந்த தொண்டை வலி பல்வலின்லாம் சொன்னால அது எல்லாத்துக்குமே இந்த அக்ரகாரத்தை ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். இதோடைய பொடியை இதை காய வச்சு பொடி செஞ்சு மூக்கு பொடி மாதிரி உபயோகித்தாங்கன்னா ஃபிட்ஸ் அதாவது காக்கை வலிப்பு வந்து சரியாகும். அப்புறம் நர்வஸ் ப்ராப்ளமுக்கு இந்த அக்ரகார பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நர்வஸ் ப்ராப்ளம் சரியாயிடும். அது இல்லாமல் திக்கு வாயின்னு சொல்லுவாங்கள்ல, சரியாக பேச்சு வராத இருக்கிறவங்களும் இந்த அக்ரகார பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். அக்ரகாரம் திப்பிலி இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து அதை அரைச்சி நம்ம பொடி செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா லங் டிசீஸ் எல்லாமே வந்து சரியாயிடும். இந்த அக்ரகாரம் வல்லாரை சாற்றில் வந்து அரைச்சி பட்டாணி அளவு டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஃபிட்ஸ் அதாவது காக்கை வெடிப்பு சரியாயிடும். அக்ரகாரம் அதிமதுரம் ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா குரல் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அக்ரகாரம் ஆடாதொடை நிலவேம்பு இது மூணுத்தையும் காய வச்சு பொடி செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா டான்சிலைட்டிஸ் கியூர் ஆகிடும், அதாவது தொண்டையில் சதை வளருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து சரியாயிடும். இன்றைக்கி பார்த்த அக்ரகாரம் மூலிகை உங்களுக்கு எல்லாமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல மூலிகைகளை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.